நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 1650 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 1650 தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. காலை மாலை இரவு என்று தனித்தனியாக 550 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பறக்கும் படையில் ஒரு செயற்பொறியாளர், 2 காவலாளர்கள், 1 வீடியோ பதிவு செய்பவர் என்று மொத்தம் 4 பேர் இருப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரொக்கமாக 50,000 ரூபாய் வரை எடுத்து செல்லலாம் என்றும், 10,000 மதிப்பு வரையிலான பரிசுப் பொருட்களை கொண்டு செல்லலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 50,000 மேல் எடுத்து சென்றால் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்றும், இல்லையென்றால் அந்த தொகை பறிமுதல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.